ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரதமர் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. April 5 நைட்டு 9 மணிக்கு எல்லாரும் வீட்டில் இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 9 நிமிடங்கள் கடவுளை ப்ரே பண்ணணும். அப்போக்குள்ள வீட்டில் அகல்விளக்கு ஏற்றி வைக்க முடிஞ்சால் அகல்விளக்கு ஏற்றி நம்ம எல்லாரும் இறைவனை வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த கொரோனாவுக்கு எதிராக நம்மலாம் ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறையா விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு படத்தை பார்த்து தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறையா அதில் சொல்கிறாங்க. எஸ், ஒரு படத்தை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, ஆனால் நம்மளாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவர் பண்ணுறது எதை பார்த்து பண்ணுறாருனா 2.0 அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரஜினி சார் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயம் மனுஷனுக்குள்ளே இருக்குது, எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும், விலங்குகளுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆறாவை மையப்படுத்தி தான் April 5 நைட்டு ப்ரே பண்ண சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஆறா அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பை சுற்றி ஒரு சில இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும், நார்மலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இதுவே ஒரு ஞானிகள் ஒரு மகான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1 மீட்டர் 2 மீட்டர் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு 15 மீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கர்லியன் மோட் கேமராவை பயன்படுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஆறாவை நம்ம எதனால் இந்த கான்செப்ட் கொண்டு வரோம், கொரோனாவை எடுத்து கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ஆறா வந்து ஒரு மனிதர்களை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மனிதர் ஏதாவது துக்கம் நடந்த சம்பவத்துக்கோ இல்லை ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுற இடத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாருன்னா, அந்த ஆறாங்கிறது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம உடம்ப சுற்றி ஒரு ஜெல் மாதிரி ஒரு படலம் எப்போதும் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கிங்களேன். அந்த ஜெல் மாதிரி படத்தில் அந்த இது ஒட்டிக்கும், நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கட்டும், நெகட்டிவ் எண்ணம் உள்ள ஏதோ ஒரு இது அதில் ஒட்டிக்கிட்டு நம்மளை சுற்றி எப்போதுமே நெகட்டிவ் தாட் இருக்க மாதிரியே இருக்கும். அதனால தான் நிறையா பசங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னமோ மாறி இருக்குது, என்னமோ மாறி இருக்குது, என்னன்னே தெரில, என்னமோ மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லா தான் கிளம்பி வந்திருக்கும், இருந்தாலும் நமக்கு மனசு சரியில்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால தான் ஏதாவது துக்க சம்பவத்துக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் குளிக்க சொல்லுவாங்க, குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளில போனாலே கை கால் கழுவிடுவாங்க, ஏன்னா நீர் மூலமாக நம்மளோட ஆறாவை க்ளீன் பண்ணுற மாதிரி. உடலை சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு க்ளீனிங்காக சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வராது மேக்ஸிமம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம கை கால் வாஷ் பண்ணிட்டு உள்ளே நுழையிற மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இப்போ கோயிலுக்குள்ளேலாம் போகும்போது நமக்கு மேக்ஸிமம் எல்லாருமே குளிச்சுட்டு தான் போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது குளிச்சுட்டு போகும்போது கோயிலில் நுழைவாயில் எல்லா பக்கமும் விளக்கேற்றி வைப்பாங்க, நிறையா விளக்குகள் ஏற்றி வைப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க ஆறாக நெருப்பு மூலமாக நம்ம தூய்மைப்படுத்துறது. அதுதான் வந்து அந்த கான்செப்டில் தான் இப்போ மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல இருக்க ஆறாவை வந்து தீ மூலமாக தூய்மைப்படுத்துகிறத ஆற தீ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு மஞ்சள் இதெல்லாம் வச்சு குங்குமம்லாம் கரைச்சி தட்டில் வச்சு அதில் சூடம் வச்சு ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அந்த ஆரத்தியோட மெயின் கான்செப்ட் நம்ம ஆறாவை வந்து நெருப்பை வச்சு க்ளீன் பண்ணுறது தான். இப்போ தண்ணி வச்சு க்ளீன் பண்ணால் கூட போகும், ஆனால் நெருப்பை வச்சு க்ளீன் பண்ணால் சுத்தமாக கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா நெருப்பு கழியாத பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது, நெருப்பால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே அழிக்க முடியும். அதனால் அதில் எந்த வகையான கிருமியாக இருக்கட்டும் என்ன திங்கிங்காக இருக்கட்டும் கண்டிப்பாக நெருப்பு அழிச்சிடும், நெருப்பில் அழியாமல் இருக்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த அகலில் தேத்தி வச்சு நம்மளை வழிபட சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே கூட்டாக ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாரோட மனநிலையுமே ஒரே சீராக வச்சு நம்ம எல்லாருமே ஒரே திங்கிங்காண்டி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது, கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிறதுலாம் வேறு, நம்ம எல்லோரும் ஒரே சிந்தனையில் வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருந்தால் அதுதான் ஜெயிக்கும் எப்போதுமே. அதனால தான் எல்லாருமே 130 கோடி மக்களோட சிந்தனையும் ஒன்றாக இருந்து கொரோனா வரட்டணுங்கிறது ஒரு எண்ணமாக நம்ம 9 நிமிடம் ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ இறந்தவங்களுக்காண்டி மௌனாஞ்சலி கொடுக்குறலாம் என்ன, நம்ம மௌனமாக இருந்து அவங்களோட ஆன்மாவுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் இறந்ததுக்கு நாங்கள் ரொம்ப வருந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மௌனமாக இருந்து சொல்கிறது மௌன அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. நமக்கு அந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். இப்போக்குள்ளே நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணி நம்மளோட ஆறாவை தீயை வச்சு, அதாவது அந்த விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம்ல, அந்த விளக்கோட வெப்பத்தில் நம்ம ஆறா க்ளீன் ஆகும். அதை தான் வந்து இந்த கான்செப்டில் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் ஆரத்தி எடுப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களாம் நெருப்பு சுற்றி வர்றது எல்லாமே இந்த ஆறாவை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இந்து கோயிலில் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா விதவிதமான எண்ணெயில் விளக்கேற்றி வைப்பாங்க, அதெல்லாம் ஒவ்வொரு மருத்துவக்கும் நம்ம வாய்ந்தது. ஆனால் இதெல்லாம் எதுவும் இப்போ இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்து இதெல்லாம் சக்ஸஸ் இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லி ரேட்டிங் போடலே தவிர, நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து அவங்க வழிபட்டதுனால தான் இப்போ வரைக்கும் ஒரு இதாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சயின்ஸாக சொல்லாமல் அவங்க சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் யாரும் ஆதாரங்கள்லாம் எடுத்து காட்டல, ஆனால் சப்போஸ் காட்டினாங்கன்னா அதுதான் உண்மை. அதை நம்ம சயின்ஸுங்கன்னா பண்ண மாட்டோம், இது ஒரு இது தியரியாக இருக்குது பண்ண மாட்டோம் அப்படின்னால தான் சாமின்னு சொல்லி நம்மளை வழிபட சொல்கிறாங்க. இவர் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு சில்லியாக தெரியும், ஏன்னா அது இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே வருவோம். ஒரு பிரதமர் வந்து ஒரு சில்லியாக இந்த மாதிரிலாம் சொல்லிட மாட்டார், எடுத்தவொடனே சொல்லிட மாட்டார். அவர் சொன்னால் விமர்சனங்களுக்குள்ளே அவருங்கிறதும் தெரியும், தெரிஞ்சு அவர் சொல்கிறாங்கும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படணும். அதனால் April 5 நைட்டு 9 மணிக்கு எல்லோரும் வீட்டில் அகல்விளக்கு ஏற்றி வழிபடுவீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சு 9 நிமிடங்கள் நம்ம அமைதியாக ப்ரே பண்ணுவோம். இத்தாலியில் நிறையா பேர் இறந்துருக்காங்க, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா,
எவ்வளவோ நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டு வர்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. பாவம் அவங்களும் ஒரு மக்கள் தான், ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கட்டும், ஆனால் அதுவும் ஒரு உயிர் தான். நிறையா உயிரே பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நாடு இந்தியா. ஏன்னா இந்தியாவே வந்து ஒரு அகிம்சை வழியில் தான் சுதந்திரத்தையே வாங்கினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு மற்ற உயிர் போகிறத பார்த்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும். நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா கடவுளை, இறைவனை, எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இறைவனை ப்ரே பண்ணுவோம். கொரோனாவுக்கு எதிரான இந்த யுத்தம் சீக்கிரமே முடிவு பெறணும்.